ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி சார்பிலிருந்து ஒரு நல்ல அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ, குரூப் டூ ஏ எப்போ வரும்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் குரூப் ஃபோர் மட்டும் படிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் மட்டும் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், எக்ஸாம்ஸ் எப்போ வரும்னு சொல்லிட்டு தெரியாமலே இருந்தாங்க. அண்ட் இப்போது டிஎன்பிஎஸ்சி சார்பிலிருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் டூ ஏ எப்போ நடக்கும், எவ்வளோ வேகன்சி, எப்போது எக்ஸாம், அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் விஏஓ எப்போ நடக்கும், எந்த மந்த் எக்ஸாம் நடக்கும், தேர்வு எப்போ, தேர்வு முடிவுகள் எப்போ வெளியாகும், அண்ட் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு தெல்ல தெளிவாக ஒரு ஆனுவல் பிளானர், ரிவர்ஸ் ஆனுவல் பிளானர் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு இல்லை மூணு மாதத்துக்குள்ளே எல்லா எக்ஸாம்ஸும் நடக்க போகுது. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க, என்ன எக்ஸாம்ஸ் எப்போ நடக்க போகுது அப்படின்றத. ஆனுவல் பிளானருடைய டவுன்லோட் லிங்க், டைரக்ட் டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். ஸோ இதுவரை படிக்க ஸ்டார்ட் பண்ணாதவங்க இனிமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, டைம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் டிஎன்பிஎஸ்சி சார்பிலிருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானர் 2022க்கானது. ஸோ இதில் வேகன்சி பொறுத்த வரைக்கும் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பெரிய எக்ஸாம்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதில் ஒன்று குரூப் டூ அண்ட் இன்னொன்று குரூப் ஃபோர். ஸோ மூணாவது காலமில் பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் டூ ஏ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குரூப் டூவில் 116 வேகன்சியும் அண்ட் குரூப் டூ ஏல 5413 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடய எக்ஸாம்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டு எக்ஸாம்ஸ் இருக்குது குரூப் டூ அண்ட் டூ ஏக்கு, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் மே 2022 நடக்கும், அண்ட் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் நடக்கும் அப்படின்றதும் தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து முக்கியமான தேர்வு அப்படின்னா ஏழாவது காலமில் பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் விஏஓ நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 5255 ஓப்பனிங் இருக்குது அப்படின்றதும் தெல தெளிவாக சொல்லிட்டாங்க. அண்ட் எக்ஸாம்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா, இதுக்கு சிங்கிள் எக்ஸாம் மட்டும்தான், இன்டர்வியூ கிடையாது. எக்ஸாம் எப்போ நடக்கும்னா ஜூன் 2022 மாதத்தில் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிட்டன் எக்ஸாமுடைய ரிசல்ட் செப்டம்பர் மாதம் சொல்லுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் கவுன்சிலிங் வந்து அக்டோபர் மாதம் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இந்த 2022க்குள்ளவே உங்கள் கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கும்ன்றதும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ படிக்கலை அப்படின்றவங்க இன்னிலிருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற துறைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வேகன்சி கம்மியாக இருக்குது. ஸோ அதிகமான வேகன்சி பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் டூ அண்ட் டூ ஏ அண்ட் இந்த குரூப் ஃபோர் விஏஓ மட்டும். ஸோ இருக்கிற இந்த சான்ஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். படிக்க ஸ்டார்ட் பண்ணாதவங்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, ஆல்ரெடி படிச்சுட்ருக்கோங்க, படித்ததை ரிவைஸ் பண்ணிவிட்டு நியூவாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். மற்றபடி மற்ற துறைகளிலும் ஓப்பனிங்ஸ் இருக்க தான் செய்யுது, பட் வேகன்சி என்பது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நினச்சி நீங்கள் வருத்தப்பட தேவையில்ல. இருக்கக்கூடிய பெரிய எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் டூ ஏ அண்ட் குரூப் ஃபோர் அண்ட் விஏஓ, இதை கிராக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், என்ன சிலபஸ், என்ன பேட்டர்ன், எப்படி படிக்கணும், என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு குயிக்காக படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஒரு வருஷமோ இல்லை ரெண்டு வருஷமோ கழிச்சு தான் அடுத்த வாய்ப்புன்றது கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதுலேயே நீங்கள் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.